ஒரே ஒரு பையை எடுத்துக்கொண்டு அதுல நாலஞ்சு பேர்த்தம் பழச்ச போட்டு வச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நாமெல்லாம் அடிக்கடி உச்சரிக்கிற புஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கொடுப்பாரு. கொடுத்து யார் ரசூலுல்லாஹ், இந்த பையில பேரிச்சம்பழம் இருக்கு, எனக்காக துவா செய்யுங்க, இந்த பையனு கொடுத்துருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி நெஞ்சோடு அணைத்து கொண்டு அல்லாஹ் பரக்க செய்வானா கண்டு கையில கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு அபூ ஹுரைரா பையில இருந்து பழங்களை எடுத்துக்கொண்டே இருந்திருக்கிறார். காதுகள் நம்ப மறுக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி அபூபக்கர் ரழியல்லாஹுனுடைய காலம், உமர் ரழியல்லாஹுனுடைய காலம், உஸ்மான் ரழியல்லாஹு கால வரையும் பைக்குள்ள கையை விட்டா பழம் வரும். யாரும் உள்ள எதுவும் உள்ளுக்குள்ள போட்டு அப்லோடெல்லாம் இல்லை, கையை விட்டா பழம் வரும். நீண்ட காலம், இந்த காலமே குறிப்பா கிட்டத்தட்ட 20-25 வருஷம். திருமதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வேறு வார்த்தைகளில் இப்படி வருது. அபூ ஹுரைராட்டியே கேட்பாங்க, ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த பேரித்தம்பழ பையிலிருந்து நீங்கள் இதுவரை எத்தனை தடவை பழம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொன்னார், சுமார் 200 தடவைக்கு மேலே. இந்த ஹதீஸ் திருமதியில் இருக்கு, 200 தடவைக்கு மேலே. அவர் மட்டும் சாப்பிட்றதுக்கல்ல, சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்ளை வேற நடக்கும். எடுத்து எடுத்து உள்ளே இருந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என்ன பிரச்சனைனா, மதீனாவில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு ஊரே ரணகலப்பட்ட போது பையி காணாமல் போயிடுச்சு. ஊருடைய கலேபுரத்தில் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இறந்து போய் மக்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடுகிற அந்த குழப்ப நேரத்தில் பை காணாமல் போய்விட்டது. அப்போது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு படித்த கவிதை கூட இன்றைக்கும் பிரபலம், லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி. மக்களுக்கெல்லாம் உஸ்மான் போனது ஒரு கவலை, எனக்கு ரெண்டு கவலை. ஒன்று உஸ்மான் போனது, இன்னொன்று என்னுடைய உணவு பையை தொலைந்து போனது. கையை விட்டு எடுக்கிற போதெல்லாம் பழம் வருகிற பை போய்விட்டதல்லவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது ஒரு பொருளை தொட்டாலோ பிடித்தாலோ பரக்கத் என்று துவா செய்தாலோ எத்தனை எத்தனை பரக்கத்துகள். பரக்கத் என்பது ஆயுள் குறைவாக இருந்தாலும் நிறைவாக செய்ய வேண்டும். சரி, அல்லாஹ் நம்முடைய ஆயுசிலையும் பரக்கத்து செஞ்சிருக்கானா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு அடையாளம் தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நீ செய்கிற நன்மை அதிகமா பாவம் அதிகமானு பாரு. நன்மை அதிகமாக இருந்தால் அல்லாஹ் பரக்க செஞ்ச வாழ்வுன்னு நீயா முடிவுக்கு வந்துரு. தீமை அதிகமாக இருந்தால் உன் ஆயுசில் அல்லாஹ் பரக்கத்தை செய்யலை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துரு என்று சொல்லுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். எனவே பரக்கத் என்பது அதிகம் பெறுவதற்கல்ல, நிம்மதியாக வாழ்வதற்கு. மாதம் பூரா, இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்னொரு 1ஆம் தேதி வரைக்கும் எந்த டாக்டர்கிட்டையும் போகலை. அல்லாஹ் பரக்க செய்கிறான் என்று அர்த்தம். 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 1ஆம் தேதி வரை யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்கலை. அல்லாஹ் பரக்க செய்திருக்கான்னு அர்த்தம். நாம் பரக்கத் என்பதை பிரம்மாண்டமாக வல்லாம் தேட வேண்டாம். ஆசியத்தோடு வைத்திருப்பதில், கடனில்லாமல் வைத்திருப்பதில், நம் வேலையை நாம் செய்யும் விதத்தில் வைத்திருப்பதில், எல்லாவற்றிலும் பரக்கத்திருக்கிறது. இதோ பரக்கத்திற்கான 3 மாதத்தில் முதல் மாதம் தொடங்கி இருக்கிறது. பரக்கத்தான ரஜபு மாதம். நாயகம் அடிக்கடி கேட்க சொன்னார்கள், பாரிக்கலனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் பரக்கத்து செய், ஷஅபானிலும் பரக்கத்து செய், அடுத்த ரமலானிலே, வரும் ரமலானிலே எங்களுக்கு அதை அடையச்சை என்கிற துவாவை இந்த பண்டிகை கால 3 மாதத்தின் முதல் மாதமாக இப்போதிருந்து கேட்போம். அல்லாஹ் நமக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் பரக்கத்து செய்து, வரும் ரமலானை அடையச் செய்து, பரக்கத்து நிறைந்த ஆயுள் பெற்ற மேன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக.